Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கத்தி படத்துல சமந்தா, எங்கேயும் காதல் மான் கராத்தில ஹன்சிகா, அப்புறம் ரெமோல சிவகார்த்திகேயன், பூஜையில ஸ்ருதிகாசன், இவங்களாம் அந்த படத்துல என்ன வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த வண்டி வெஸ்பா. ஒரு குழந்தைகிட்ட கூட வந்து ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுத்து ஒரு ஸ்கூட்டர் வரைஞ்சு கட்ட அப்படின்னு சொன்னால் ஒரு மாடல் வந்து வரைஞ்சு காட்டும், அதுதான் வந்து வெஸ்பா. அது என்ன வெஸ்பா? எல்லா ஸ்கூட்டரும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், எல்லா ஸ்கூட்டரும் அப்படி தான் இருக்கும். எல்லா ஸ்கூட்டரும் அப்படின்னாலே, அதாவது ஸ்கூட்டர்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உலகத்தையே நம்ப வச்சது தான் இந்த வெஸ்பா. இத்தாலியோட பியாஜியோ கம்பெனி கண்டுபிடிச்சது தான் வெஸ்பா. இந்த பியாஜியோ கம்பெனி இத்தாலியில் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி. இந்த கம்பெனி அந்த நாட்டுக்கு வந்து ட்ராம், போர் விமானங்கள்னு நிறையா விஷயங்களில் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் இருந்தது. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனிக்கு வேர்ல்டு வார் டூவில் ஒரு பாம் போட்டதால் மொத்தமாக கம்பெனிக்கு சோழி முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்து திரும்பவும் டெவலப் பண்ணலாம் சொல்லி டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும் போது கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு வந்து நம்ம இராணுவ தளவாடங்கள்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வந்து மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துவோம், ரொம்ப சிதஞ்சு போயிருக்க நாட்டை வந்து சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பியாஜியோவோட ஓனர் என்ரிகோ பியாஜியோ பைக் ப்ரொடக்ஷனில் இறங்குறாரு. இத்தாலியில் ரொம்ப பாப்புலரான ரொம்ப ஃபேமஸான இன்ஜினியரை வந்து தூக்கிட்டு அவர் கூட வந்து சேர்ந்து ஒரு பைக்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பைக் எதோட அடிப்படையிலிருந்து உருவாது அப்படின்னு பார்த்தோன்னா, போர் டைமில் அமெரிக்கா வந்து இத்தாலியில் விட்டுட்டு போன ஒரு பைக்கை வந்து பார்க்குறாங்க. அந்த பைக் பேர் கஷ்மன் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைக் வந்து போரில் இராணுவ வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு பைக்கு. அது பாராசூட்டில் கூட வந்து சில நேரம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பைக்கை வந்து ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதான் வந்து வெஸ்பா. வெஸ்பா வர்றதுக்கு முன்னாடி மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லி ஒன்று வழக்கத்தில் இல்லை. ஆனால் வெஸ்பா வந்து 1946 வந்ததுக்கப்புறம் அதுக்கான மவுஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிது. வெஸ்பாவுக்கு ஏன் இந்த பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, வெஸ்பா வந்து டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ஒரு தேனி மாதிரி இருக்கும். அதனால் வந்து தேனிக்கு இத்தாலியன் லாங்குவேஜில் வெஸ்பாங்கிறது பேர்னால அதனால் அதுக்கு பேர் வெஸ்பானே வச்சிட்டாங்க. வெஸ்பாவோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விலை கம்மியாக அதிக மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட 1st 3 வருஷம் ப்ரொடக்ஷனே சொல்லலாம். 1st வருஷம் அதாவது வெஸ்பா லான்ச் ஆனால் 1946 வெறும் 2500 வண்டி தான் விற்றது. அடுத்த வருஷத்தில் 1947 10,000 வண்டிக்கிட்ட விற்றது. அடுத்த வருஷமில் 60,000 வண்டிக்கும் அதிகமாக விற்றது. இப்படி வந்து சேல்ஸ் வந்து பயங்கரமாக எகிர ஆரம்பித்தது. இன்றைக்கி இந்தியாவில் மட்டுமே வெஸ்பா வருஷத்துக்கு 50,000 வண்டிக்கிட்ட விற்கிது. மார்க்கெட்டில் பார்த்தோன்னா எவ்வளவோ வண்டி ஸ்கூட்டர்லாம் வந்தாலும் வெஸ்பாவோட அந்த கிளாசிக் யூனிக் வந்து இன்னும் போகாமல் இருக்கிறதாலாம் வந்து வெஸ்பாவுக்கு இன்னும் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெஸ்பாவோட சக்ஸஸ்க்கு சில முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, அவங்களோட ஏஸ்தெட்டிக் டிசைன் தான். வெஸ்பா வந்து இன்றைக்கி வர அப்கிரேட் ஆகி பல விஷயங்கள் வந்தாலும் அவங்களோட ஏஸ்தெட்டிக் டிசைனை வந்து மாற்றவே இல்லை. அதுதான் வந்து அவங்கள வந்து நிறைய படங்களில் கூட கொண்டு போய் சேர்த்தது. 1953 வந்த ரோமன் ஹாலிடேஸ் படத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் சமந்தா, ஹன்சிகா, ஸ்ருதிகாசன் இவங்க படத்தில் கூட வர அளவுக்கு அந்த வண்டி வந்து அவ்வளோ ஃபேமஸாக யூனிக்காக இருந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது கூட வந்து அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு வந்து பயங்கரமாக கை கொடுத்துருக்கு. இதே போல் எக்கனாமிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, மற்ற வண்டியோட கம்மியான விலையாக இருக்கிறதும் மட்டும் இல்லாமல் அவங்களோட போட்டி போட்டு ஈக்குவலான மைலேஜ் கொடுக்கறது, அந்த மாதிரி மெக்கானிக்கல் விஷயமும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால, அதுவுமே வந்து கஸ்டமர்ஸை வந்து பயங்கரமாக திருப்திப்படுத்திருக்கிறதால அதுவுமே வந்து அவங்களோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து தன்னை பல நாடுகளில் வந்து கம்பெனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது வந்து இத்தாலியில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அவங்க ஒவ்வொரு நாள்லையும் இறங்கும் போது அவங்களுக்கு வந்து எப்படி இந்த வண்டியை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பல நாடுகள் யோசித்தது. அப்படி யோசித்தப்போ, நாங்கள் நீங்கள் கம்மியான பட்ஜெட் கொடுத்தாலும் பரவாயில்ல, கம்மியான ஷேரிங் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சளைக்காமல் இறங்கி தான் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியாக வேர்ல்டு வைடு வந்து அவங்க பரவி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது.